வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்சிலரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சிலரேட்டர் அப்படின்னா என்ன, அதோடய யூஸ் என்ன, அது எங்கெங்கே எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இதை நம்ம ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாடுகளில் கேஸ் பெடல்னு சொல்லுவாங்க. கேஸ் பெடல் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணும்போது கேஸ் வந்து எரிவாயு, கேஸ்னால் எரிவாயு, எரிவாயு என்ஜினுக்கு போகும். அதாவது ஃபியூயல், பெட்ரோல் அல்லது டீசல் எதுவாக இருந்தாலும் அது என்ஜினுக்கு போகும். அதுக்கு தான் இதை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நம்ம இது இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பெடல் வந்து ப்ரெஸ் ஆகுது. அந்த பெடல் வந்து இந்த கேபிள் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது இது தூக்கும். இப்படி இது வந்து இது இழுக்கும். இது இப்படி இழுக்கும்போது தான் இன்ஜினுக்கு வந்து கேஸ், அதாவது ஃபியூயல் வந்து பாஸ் ஆகும். இப்படி இப்படி வரும்போது அது எப்படின்னா, இப்போ பாருங்க, ரைஸ் ஆகுதான். இந்த அளவுக்கு லேசாக பண்ணும்போது லேசாக ரைஸ் ஆகும். நீங்கள் நல்லா சரியாக கொடுக்கும்போது சரியாக ரைஸ் ஆகும். இதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையில்லாமல் ஆக்சிலேட்டர் இப்படி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. கியர் மாற்றும் போது ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபுல்லாக முதிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ரைஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கியர் போட்டு இப்படி ஃபுல்லாக முதிக்கக்கூடாது. நம்ம கேஸ் பெடல் அளவாக லிமிட்டாக தான், இவ்வளோ தான், இது மாதிரி லிமிட்டாக முதிக்கணும். அதாவது இப்போது எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போது ஸ்லோப், அதாவது இறக்கமாக ரோடு வந்து நல்லா இறக்கமாக இருக்கும், ரொம்ப தூரம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு இறக்கமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் கால் எடுத்துக்கலாம். ஆனால் கியரில் தான் இருக்கணும், வெறும் கிளச்சிலே மூவ் ஆகும் கார். அதே மாதிரி ஏற்றத்தில் வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ தான் ரைஸாக இல்லாட்டா கீர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். நார்மலான ரோட்டில், நேராக போகிற ரோட்டில் ஒரு அளவாக ஆக்சிலேட்டர் எந்த அளவுக்கு கார் மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல்லாக ரைஸ் பண்ணணுன்றலாம் இல்லை. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் வந்து நிச்சயமாக கம்மியாக இழுக்கும். அதே மாதிரி ஓவராக ரைஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் கியர் போட்டு நல்லா ரைஸ் பண்ணி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் கியர் போட்டு ஒவ்வொரு கியருக்கும் உள்ள இடைவேளை அதிகப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு ரைஸ் பண்ணக்கூடாது, அப்பவும் ஃபியூயல் வந்து அதிகமாக இழுக்கும். இப்போது நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது நார்மலான ஸ்பீடில் டாப் கியரில் போயிட்டுருக்கோம். அப்போது ஓவராக ஆக்சிலரேட்டர் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபியூயல் அதிகமாக போகும். அந்த நேரத்தில் அந்த ஃபியூயல் வந்து எரிச்சிருக்காது. இப்போ நீங்கள் பின்னால் ஸ்மோக் வரப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாசம் அப்படியே வரும். அது என்ன காரணம்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரோல் வந்து எரியலை, வேஸ்ட் ஆகிட்டுக்குது ஃபியூயல், பெட்ரோல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அளவாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது எல்லா ஃபியூயலும் அளவாக பெட்ரோல் போகும் அல்லது டீசல் போகும், கரெக்டாக அந்த ஃபியூயெல்லாம் எரிஞ்சு நமக்கு என்ஜின் வந்து ஒர்க் ஆகும். அதுவே நீங்கள் ஓவராக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நிறைய ஃபியூவல் போகும், ஆனால் அந்தளவுக்கு அங்கே எரியாது, என்ஜினில் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். உங்களுக்கு ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்ரோலோ டீசலோ அந்த ஸ்மெல்லு வரும். அதனால் ஆக்சிலேட்டர் வந்து எப்போவுமே ஒரு லிமிட்டாக கொடுங்க. நான் சொன்ன மாதிரி ஏத்தமான ரோடு இருந்துச்சுன்னா அதிகமாக கொடுங்க, இறக்கமாக இருந்துச்சுன்னா கால் எடுத்துக்குங்க. நார்மலான ரோட்டில் அளவாக உங்களுக்கே தெரியும் என்ஜின் எவ்வளோ, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் போகலை, அதே ஸ்பீடில் தான் போகலின்னு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் அளவாக ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். அதனால் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறது சரியாக புரியலை, அல்லது என்னால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, ஆக்சிலேட்டரோட அந்த கார் புல்லிங் பவர் அதெல்லாம் தெரியல அப்படின்னீங்கன்னா, உங்கள் காரில் வந்து ஆர்பிஎம் மோடுன்னு ஒன்று இருக்கும். அது எல்லா கார்லேயும் இருக்கும், ஒரு சில காரில் இல்லாமல் கூட இருக்கலாம் பழைய கார்களில். இப்போ வந்து கிளாக் மோடில் இருக்குது. இப்போது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து என்ஜின், அதாவது பேட்டரியோட வோல்டேஜு. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆர்பிஎம் 700 இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக காருக்கு 700, அதாவது 600 to 1000 வரைக்கும் இருக்கலாம், 700 தான் நார்மல். இந்த ஆர்பிஎம்ல இருக்கும் ஸ்டார்ட் பண்ணோன்னா, நியூட்ரல் இருக்கும்போது ரைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். இதில் நம்ம ஆர்பிஎம் எந்த ரேஞ்சில் இருக்கணும்னா, ரன்னிங்கில் டாப் கியரில் 1500 to 2000, அதாவது 1500 to 2000 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் கன்சப்ஷன் கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக ஃபியூயலை மிச்சப்படுத்தலாம். ஆனால் 2.5க்குலாம் போனாலும் தப்பு இல்லை, அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபியூயல் சேவ் ஆகாது. ஆனால் 1.5, அதாவது 1500 to 2000 வரைக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபியூயல் கன்சப்ஷன் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா நேரங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா நம்ம ரோட்டில் கவனம் இருக்காது, இதுலேயே கவனம் போயிடும்.
ஃபஸ்ட்டு ஒரு ஆரம்பத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு நார்மலாக ஸ்பீடு தெரிஞ்சிடும். இது வந்து பிகினர்ஸ் மட்டும்தான், மற்றபடி நார்மலாகவே நீங்கள் போகும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போது நான் டோட்டலாக நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆக்சிலரேட்டர் அப்படின்னா கேஸ் பெடல். கேஸ் பெடல் வந்து அதை ப்ரெஸ் பண்ணும்போது கேஸ், அதாவது ஃபியூயல் வந்து என்ஜினுக்கு போகும். என்ஜினுக்கு வந்து அளவாக போனால் தான் என்ஜின்னால் எரிக்க முடியும், இல்லாட்டினா எரிக்க முடியாமல் வேஸ்ட்டாக ஸ்மோக்கில் வேஸ்ட்டாக ஃபியூயலும் சேர்ந்து கலந்து போகும். அதனால் அளவாக நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்குறப்போ, அளவாக ஃபியூயல் போகிறப்போ நமக்கு ஃபியூல் கன்சப்ஷன் கரெக்டாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கு நண்பர்களே. வீடியோ பார்த்து நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பிளுக்கு இது பண்ணுங்கள். நன்றி.